हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதான எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு போஸ்ட் தான் போட போறேன் அது என்ன அப்படினா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ரொம்ப தலை முடி கொட்டுறது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க என்னோட ஹேரை பார்த்து அப்படிங்கறவங்க இன்னமே கவலையே பட வேண்டியது இல்ல இது வந்து ஒண்ணுமே இல்ல ரொம்ப எளிமையான டிப்ஸ் இது சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சின்னதா இருக்கனால ஒரு 10 எடுத்துக்கேன் இதில் 2 ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசி அப்படிங்கும்போது இந்த அரிசி தான் அப்படின்னு இல்லை பச்சரிசி புழுங்கரிசி இட்லிக்கு போகிற எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை ஒரு தடவை நார்மலாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இது கூட இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக நம்ம தட்டிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்க வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸியாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது ரொம்ப காஸ்ட்லி எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹேரை வந்து எப்படி க்ரோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு இதில் போட்டுட்டு கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கையால் வந்து நல்லா இதை வந்து டிமேஷ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி அதாவது அந்த இது இருக்கு இல்லையா வெங்காயம் இதெல்லாம் நம்ம நகத்தால் நல்லாவே கட் பண்ணி விடுற மாதிரி பண்ணி இப்படி நல்லாவே மேஷ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க இதை ஒரு ஓரமாக வச்சு நம்ம ஒரு 12 hours அப்படியே இதை ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ 12 மணி நேரம் ஆயாச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறியிருக்கு இதை நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ஒரு தடவை நல்லா கையால் மேஷ் பண்ணிவிட்டு ஏன்னா இதில் உள்ள சத்து வீண் போகக்கூடாது அதனால் மேஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு இந்த அளவுக்கு நான் பாட்டிலில் இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம் இது எவ்வளோ நாள் நமக்கு வருதோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஒன்றும் ஆகாது 12 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுருக்கனால இதில் உள்ள ஹெல்த் எல்லாமே இதில் இறங்கியிருக்கு இந்த பெனிஃபிட் இந்த அதனால் இந்த சக்கை நமக்கு தேவையில்லை ஒன்றா தூக்கி வீசிடுங்க இல்லைனா கழனியில் போட்டுடலாம் உங்களோட சௌரியம் இந்த அரிசி எனக்கு வீண் பண்ண முடியல மனசு வரல அப்படிங்கிறவங்க நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம ஊற வச்சா அந்த கழனியை நம்ம எடுத்துக்கலாம் இந்த அரிசி போக மீதி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா ஹேர் வாஷ் பண்ணும்போது அதாவது வாரத்தில் நீங்கள் ஒரு 3 times குளிக்கிறீங்க அப்படின்னா 3 times வந்து இதை நம்ம வேர்க்காலில் படுற மாதிரி இந்த வாட்டரை எடுத்து நல்லா மசாஜ் கொடுக்கணும் அந்த தலைக்கு ஸ்கேல்பில் பட்டாலே போகும் அந்த ஹேர்லலாம் அதாவது கூந்தல் இருக்கு இல்லையா அதிலலாம் போடணுங்கிறதுல ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அந்த 5 minutes அதாவது ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு 5 minutes போகும் எனக்கு இல்லை ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 hour அளவுக்கு அதை அப்படியே வச்சுருந்துட்டு நார்மலாக நீங்கள் போடுற ஷாம்பு அல்லது சீக்கப்படும் அதாவது அதிக கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணுங்கோ அதை போட்டு வாஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி போட்டுன்னு வரும்போதே நீங்கள் ஒரு 1st week அதாவது 1st week ஒரு 3 times குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 times குளித்ததுக்கப்புறமே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடும் அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் ஆரம்பிக்கும் இது யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரொம்ப ஏஜ் ஆகிடுத்து எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணே வரல அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஒரு 50, 55, 60 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து பரம்பரை சொட்டை அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது சின்ன வயசில் இள வயசில் இருக்கிறவங்களுக்கு முன் தலையில் வழுக்க விழுந்திருக்கும் நடுவில் சொட்டை அந்த மாதிரி வரும் ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக முடி வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது முடி கொட்டுறதுக்கும் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதனால் உங்களுக்கு ஒன்றும் செலவு கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இதனால் சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ தைரியமாக யூஸ் பண்ணலாம் இந்த வெங்காயத்தில் வந்து சல்ஃபர்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஆனியன் ஆயில்லாம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஆனியன் ஆயில் இந்த வெங்காயத்துலேருந்து எடுத்து தான் விற்கிறாங்க ஆனால் அது வந்து ரொம்பவே ப்ரிசர்வ் பண்ணி விற்கிறனால அது எத்தனை நாள் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சுதா அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதனால் பயன் இருக்காது அதனால் நம்பிக்கை எழுந்துடக்கூடாது இந்த மாதிரி நாமளே தயாரிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு முடி உதிர்தலை நிறுத்தி வளருவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விழுக்கத்தில் வேண்டாம் சுற்றத்தில் வேண்டாம் முடி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்